ஜூலை 11 இல் நடைபெற்ற ஆதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என்று நேற்று தனி நீதிபதி குமரேஷ் பாபு தீர்ப்பு வழங்கிய நிலையில் அதற்கு மேல்முறையீடு செய்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த மேல்முறையீட்டு மனு நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என்று தனி நீதிபதி குமரேஷ் பாபு அளித்த தீர்ப்பை எதிர்த்து நேற்று உடனடியாகவே நீதிபதி மகாதேவன் முகமது ஷஃபிக் அமர்வு முன்பு ஓபிஎஸ் தரப்புல மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் எனவே அதுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று முறையீடு செய்தார்கள். அதற்கு மகாதேவன் அமர்வும் மனு தாக்கல் செய்யுங்கள், நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று மாலையே ஓபிஎஸ் தரப்புல அந்த மேல்முறையீடு மனு என்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் குறிப்பாக தனி நீதிபதி அளித்த அந்த தீர்ப்பினுடைய நகல் வந்து உண்மை நகல் இணைக்கப்படாமல் இருந்தது. அதற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற மனு மட்டும் இன்றைக்கு நீதிமன்ற மகாதேவன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்புல ஏற்கனவே இன்னும் மனுக்கள் ஜேசிடி பிரபார், அதே போல வைத்தியலிங்கம், அதே போல மனோஜ் பாண்டியன் தரப்பு அவர்களும் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த வழக்கிலும் நாளை எண்ணிடப்படும் என்றும் எனவே ஒட்டுமொத்தமாக வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தரப்புக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி அனைத்து வழக்குகளும் எண்ணிடப்பட்டால் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறி அந்த வழக்கில் அனைத்தையும் ஒட்டுமொத்த வழக்கிலும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், அதே போல மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் நான்கு பேரும் தனித்தனியாக தாக்கல் செய்யக்கூடிய அந்த மேல்முறையீட்டு வழக்குகளை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் அந்த முகமது ஷஃபிக் அமர்வு அறிவித்திருக்கிறது. இந்நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அதுல என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? நேற்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல தங்களை கேட்காமல் எந்த ஒரு இடைக்காலம் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாளை வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் இருதரப்பு வாதங்களை கேட்டதன் அடிப்படையில் தான் அவர் வந்து நீதிபதி வந்து ஒரு உத்தரவை, இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பார். எனவே கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதனால ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் நீதிபதி கேட்டு எந்த ஒரு இடைக்காலம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.